இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெபிட் கால் ரேஷியோ பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். டெபிட் கால் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா புல் கால் ரேஷியோன்னு வந்துட்டு சொல்லலாம். டெபிட் அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ரீமியம் வந்துட்டு அதிகமாக கொடுத்து பை பண்ணுவோம், அதே மாதிரி செல் பண்ணுறது வந்துட்டு கம்மியான ப்ரீமியத்தில் வந்துட்டு நம்ம செல் பண்ணுவோம். இதில் வந்து ரெண்டு லெக்கு தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து அப்சைடு வந்துட்டு மார்க்கெட் போகும் அப்படிங்கிற வியூவை பொறுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த லெக் வந்துட்டு நம்ம போடுவோம். இது எப்படி வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 15ஆம் தேதி இருந்துட்டு இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரேட்டில் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. 34,850-9,000 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்துட்டு சிமுலேட்டரில் போட்டு கட்டுறவங்களுக்கு அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 34,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு அடுத்த மணியாக இருக்குது. அதை வந்துட்டு நான் பை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து 35,500 கால் ஆப்ஷன் வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி வந்துட்டு நான் செல் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 34,900 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து 500 ரூபாயில் வந்துட்டு ப்ரீமியம் இருக்குது. அதே மாதிரி 35,500 கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 260 ரூபாயில் வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு. எப்போவுமே வந்துட்டு டெபிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக ப்ரீமியம் கொடுத்து வந்துட்டு நம்ம பை பண்ணுவோம், செல்லை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கம்மியான ப்ரீமியம் கொடுத்து வந்துட்டு நம்ம செல் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிரேக்இவன் பொறுத்த வரைக்கும் 35,158 கீழே இருந்துட்டு பிலோ க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு லாஸஸ் வரும். அதே எபோ க்ளோசிங் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும். இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 8,500 ரூபா, மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,500 ரூபா வந்துட்டு எனக்கு லாஸஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட 34,900 இந்த ரேஞ்சில் எடுத்திருப்போம். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 2:45 வந்துட்டு என்ட்ரி எடுத்திருப்போம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனாலுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைடுவேஸ் தான் இருந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் நான் ரன் பண்ணுறேன், மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆயிருக்கு, க்ளோசிங் பொறுத்த வரைக்கும் 34,954 க்ளோசிங் வச்சுருக்கு. ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் 35,500 ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி அன்றைக்கி டே ஃபுல்லாகவே சைட்வேஸாகவே இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் தான் வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஓப்பனிங்லேயே 4,000 ரூபீஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ 2:00 அப்படிங்கிறப்போ எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே சைட்வேஸில் தான் மார்க்கெட் இருந்திருக்கு. நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 8,500 ரூபா இருந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி ஆக போகுது. த்ரீ ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா 4,766 ரூபா வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ 3:15 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே மார்க்கெட் வந்துட்டு நம்ம 3:10-3:15 அந்த ரேஞ்ச்லேயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4,671 ரூபா வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதே டவுன் சைடு வந்துருச்சு அப்படின்னா பிரேக் ஈவன் பொறுத்த வரைக்கும் 35,158 இதுக்கு பிலோ வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு லாஸஸ் வரும். சப்போஸ் வந்துட்டு 35,000 ரூபாயில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 3,600 ரூபாய் வந்துட்டு லாஸஸ் வரும். இப்போ எபோ வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி க்ளோசஸ் வந்திருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4,671 ரூபாய் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அப்சைடில் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போடலாம். இது வந்து பொசிஷ்னலாகவும் நம்ம எடுக்கலாம், அதே மாதிரி இன்ட்ராடே பேஸிஸ்லையும் நம்ம எடுக்கலாம். இந்த காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணுறது அடுத்த மணி காலன்ட்டு பை பண்ணுவோம், அவுட் ஆஃப் த மணி காலன்ட்டு செல் பண்ணுவோம். ஏன் அடுத்த மணி காலை எடுக்கிறோம் அப்படின்னம்னா சப்போஸ் இந்த மணி காலை எடுக்கலாம், இந்த மணி காலை எடுக்கிறப்போ அதோட ப்ரீமியம் இனிமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக மேலே மூவ்மெண்ட் ஆகாமல் ஆப்போசிட் சைடில் மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு லாஸஸும் வரும். 6,000 ரூபா இருக்கு அப்படின்னா இதுவே வந்துட்டு அதிகமாகவும் இருக்கும். அதனால தான் வந்துட்டு அடுத்த மணி ப்ரைஸ் வந்துட்டு நான் சொன்னேன். ஏன்னா இதோட டெல்டா வேல்யூ வந்துட்டு 50 இருக்கும். இந்த மணி போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60-70 அந்த மாதிரி டெல்டா வேல்யூ இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு கீழே வரப்போ நம்மளுக்கு வந்துட்டு லாஸஸ் வரும். அதனால தான் வந்துட்டு
அட் த மணி எடுத்தோம் அப்படின்னம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அவுட் ஆஃப் த மணில வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம வந்துட்டு எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப ப்ரீமியம் வந்து ஹையர் ப்ரீமியம் கொடுத்துதான் நம்ம வந்துட்டு பை பண்றோம், செல் பண்றது லோயர் ப்ரீமியம் கொடுத்துதான் வந்துட்டு செல் பண்றோம். எப்பவுமே ஹையர் ப்ரீமியம் கொடுத்து வந்துட்டு பை பண்றப்ப அதோட ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்துட்டு செல்லிங்ல இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்துட்டு நார்மலா இருக்கும். இல்ல அப்படின்னா சம் என்ட்ரில பாத்தீங்க அப்படின்னா அதிகமா ரிஸ்க் ரிவார்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி இல்லாம இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கேப் அப்பாய் ஓபன் ஆயிருக்கு, அதனால வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 4000 ரூபீஸ் நம்மளுக்கு காட்டுச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ராடேல சப்போஸ் இங்க பை எடுத்திருந்தோம் அப்படின்னம்னா ஒரு 1 ஹவர்லயே வந்துட்டு நம்ம என்ட்ரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஃபுல் ப்ராஃபிட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுல நம்மளுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டு ப்ராஃபிட் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்ததையும் நீ எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க பை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து பொசிஷன் மார்க் கேரி பண்ணிக்கலாம். இது இன்ட்ராடேலே வருது அப்படின்னா நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். இது வந்து அப்சைட் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து டெபிட் கால் ரேஷியோன்ட்டு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா புல் கால் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு நான் வந்துட்டு கிரெடிட் புட் ரேஷியோனா என்ன, அதே மாதிரி கிரெடிட் கால் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு சொல்லி வந்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டு நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.